எப்படிவன் நான் தான் வந்து உங்கள் ஸ்னேகா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோவிட் நைன்டீனை அகெயின்ஸ்டாக இருக்கிற ரெண்டு மெடிசனை வந்து பார்க்க போகிறோம். கெசிரிவிமாப் அண்ட் இம்டெவிமாப் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கொரோனா வைரஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன், அதில் வந்து நாலு டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து இருக்கும். வெளியில் வந்து முள்ளு முள்ளாக இருக்குல்ல, அது வந்து ஸ்பைக் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. அது வந்து ட்ரெஸ் போட்டிருக்கோம்ல, அதுதான் வந்து என்வலப் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நடுவில் இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருக்கோம்ல, அது வந்து நியூக்ளியர் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து மெம்பரேன் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து இருக்கும். கொரோனா வைரஸோட ஸ்பைக் ப்ரோட்டீன் இருக்குல்ல, அதாவது அதோட உடம்புல வந்து முள்ளு முள்ளாக இருக்கும்ல, அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஏஸ்2வோட ரியாக்ட் பண்ணும். ஏஸ்2னா ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் கூட வந்து ரியாக்ட் பண்ணும். இது கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ் மெம்பரேன் ப்ரோட்டியேஸ் செரைன் 2 வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது என்ன பண்ணோம்னா, ஏஸ்2 வந்து அழிச்சிரும், அதாவது கிளீவ் பண்ணிடும், உடைச்சிரும். உடச்சிட்டு அப்போ நம்மளோட செல்லுக்குள்ளே வந்து ஈஸியாக கொரோனா வைரஸ் வந்து உள்ளே போயிடும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கொரோனா வைரஸ் எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போகுது அப்படின்றது வந்து. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த கெசிரிவிமாப்போ இம்டெவிமாப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ராசஸை வந்து தடுக்கும். இப்போ வந்து கொரோனா வைரஸ் வந்து நம்மளோட அதோட ஸ்பைக் ப்ரோட்டீன் வந்து ஏஸ்2 கூட லிங்க் ஆகுதுல, அந்த ப்ராசஸை வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த கெசிரிவிமாப்போ இம்டெவிமாப்போ கண்டுபிடிச்சாங்க. கெசிரிவிமாப் இம்டெவிமாப்க்கு முன்னாடி வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பெவலினிமாப் அண்ட் இட்டிசிவிமாப் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பெவலினிமாப்பும் அண்ட் இட்டிசிவிமாப்பும் என்ன பண்ணோன்னா, கோவிட் வைரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொரோனா வைரஸ் இருக்குன்னா அதோட ஸ்பைக் ப்ரோட்டீனில் வந்து இதுதான் வந்து அதோட ஸ்பைக் ப்ரோட்டீன்னா இந்த சைடில் வந்து போய் ஓவர்லேப் பண்ணி உட்காந்துட்ருக்கோம். இதே வந்து கெசிரிவிமாப்பும் இம்டெவிமாப்பும் என்ன பண்ணோன்னா, இதான் ஸ்பைக் ப்ரோட்டீன்னா அதோட ஸ்பைக் ப்ரோட்டீன்லேயே வந்து அட்டாச் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸு. இதனால தான் வந்து இது ரொம்ப ப்ரொடக்டிவாக வந்து இருக்குது, இப்போ வந்து நிறைய ரிசல்ட் வந்து காமிச்சிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கெசிரிவிமாப்போ இம்டெவிமாப்போ ஸ்பைக் ப்ரோட்டீனில் போய் அட்டாச் ஆகிறதுனால நம்மளோட கோவிட் நைன்டீன் வந்து நம்ம செல்லில் வந்து அட்டாச் ஆகிறத வந்து தடுக்க முடியுது. இதனால தான் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டோசேஜ் என்னன்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. கெசிரிவிமாப்போ இம்டெவிமாப்போ 1200 mg வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, 10 days சிம்டம்ஸ் ஆரம்பித்ததுக்குள்ளே வந்து கொடுத்துரு. யார் யாருக்கெல்லாம் எஃபெக்டிவாக இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனவங்களுக்கு, அதே மாதிரி ஆக்சிஜன் சப்ளை வந்து தேவைப்படுறவங்களுக்குலாம் எஃபெக்டிவாக இருக்காது. இது வந்து உடனே வந்து கொடுத்துடணும். 10 days அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு உடனே வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து இது எஃபெக்டிவாக இருக்கும். இதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து சீரியஸாக எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸில் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த கெசிரிவிமாப்போ இம்டெவிமாப்போ எடுத்தவங்க வந்து எப்போ வேக்சினேஷன் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 90 days அப்புறம் வந்து வேக்சினேஷன் போடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைனா இது வந்து நம்மளோட ஆன்டிபாடியோட ஃபங்க்ஷனில் வந்து இன்டர்ஃபியர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கெசிரிவிமாப் அண்ட் இம்டெவிமாப்போட டோசேஜ் பார்த்திங்கன்னா 1200 mg அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து சப்க்யூட்டேனியஸாகவும் கொடுக்கலாம், இல்லைனா ஐவி இன்ஜெக்ஷனாகவும் கொடுக்கலாம். ஐவினா இன்ட்ராவினஸ் இன்ஜெக்ஷன், இல்லைனா சப்க்யூட்டேனியஸாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து மைல்டு டு மாடரேட் சிம்டம்ஸ்க்கு மட்டும்தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சிவியர் கேசஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.